ஒவ்வொருத்தனும் ராஜா மாதிரி வாழ்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்குது. அதான் நிஜம், அதான் சுவிசேஷம். ஒவ்வொருத்தனும் ஒரு மேலான வாழ்க்கையை வாழ்கிற அளவுக்கு கடவுள் இந்த பூமியில் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறார், உண்டாக்கி வச்சிருக்கிறார். ஆக்சுவலி இந்த பயம், இந்த ஒன்றுமே இல்லைங்கிற எண்ணம் தான் பாருங்களேன் மனிதனை வந்து எதையும் இறுக்கி பிடிக்க வைக்குது. ஒரு 10 ரூபா கிடைச்சாலும் அப்படி டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஏன்னா பிரதர் போயிட்டுனா என்ன பண்ண பிரதர் அப்படிங்கிற அந்த பயத்தில். அதனால தான் சொல்கிறேன், இந்த உலகம் பயத்தில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நீங்களும் நானும் விசுவாசத்தில் வாழ, அன்பிலே வாழ தேவன் உங்களை என்ன பண்ணியிருக்கிறார், அழைத்திருக்கிறார். அதனால தான் கடவுள் நம்மளுக்கு கொடுக்கறதெல்லாம் சொல்லி தந்திருக்கிறார். ஏன்னா பயம் வந்து கொடுக்காது, விசுவாசம் கொடுக்கும். ஒரு மனுஷன் பயத்தில் வாழ்கிறானா விசுவாசத்தில் வாழ்கிறானான்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, பணத்தை வெளியில் எடுக்கிறதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஏதோ கடவுளுக்கு காசு தேவைப்படுறது போல் காணி கேட்காங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க நிறைய பேர். கடவுளுக்கு ஒரு தேவையும் இல்லை, தேவனே தேவையின் தேவனா என்னன்னு நீங்கள் கதை, அவருக்கு ஒரு தேவையும் கிடையாது. அதை ஏன் வச்சுருக்கிறாரு அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸே எதுக்குன்னா, நீங்கள் எதில் வாழ்கிறீங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, பயத்தில் வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதே தேவன் என்ன பண்ணுறாரு, வைக்கிறார் பாருங்களேன். ஆமாம், வெள்ளியும் பொண்ணும் பணமும் வாய்ப்புகளும் நம்ம கையில் வரும்பொழுது நாம் அதை பகிர்கிறோமா அப்படிங்கிறத வைத்து சொல்லலாம். நீங்கள் பயத்தில் வாழ்கிறீங்களா இல்லை பாசத்தில் வாழ்கிறீங்களா விசுவாசத்தில் வாழ்கிறீங்களாங்கிறத என்ன பண்ணலாம், அழகாக கண்டுபிடிக்க முடியும் பாருங்களேன். அப்போ தரித்து நீங்கள் வந்து இதை உடைக்காமல் செழுமையை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. பயம் ஏன் உள்ளே இருக்குதுன்னா, கொஞ்சோல இருக்குது, நம்ம கிடைக்காமல் போயிடும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் பயத்துக்கான காரணமாக இருக்குது. ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், எல்லாத்துக்கும் இருக்குது, நிறைவாக இருக்குது, சம்பூரணமாக இருக்குது, ஏராளம் தாராளமாக இருக்கிறது, என் தேவன் அப்படி சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் நம்புனீங்கன்னா நீங்கள் ரொம்ப இறுக்கி பிடிக்க மாட்டீங்க, கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுவீங்க, அதை பகிர்ந்துக்க ஆரம்பிப்பீங்க, அதை கொடுக்க ஆரம்பிப்பீங்க. ஆமாம், அந்த தன்மை உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும்.